சிந்து பஸ் சிந்து பஸ் என்ன ரேட்டு வருது? ரேட்டு 30,000. வீடு வந்து பல்லு, அதுவும் நாலு பல்லு நாலு. ஆமாம், எவ்வளோ ரேட்டு? இது எவ்வளோ ரேட்டு? அது வந்து 16,000 வரும். 16,000. இது என்ன ரகம் மாடுனா? இது வந்து சிந்து மிச்சர், ஜர்ஜில் வந்து சிந்து மிச்சர். ஜர்ஜி தானே வச்சுக்கான். ஏ, இது எவ்வளோண்ண ரேட்டு? இதா, இது ஒரு 17,000 குறையாம. சென மாடுங்களா? அது இல்லை, கை மூலியம். ஆ, எத்தனை பல்லுண்ணா இதுக்கு? நாலு பல்லு. நாலு பல்லு எவ்வளோண்ணா ரேட்டு? இது ரேட் 22,000 சொன்னோம். 22. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா, வடலூர் சந்தைக்கு தான் வந்திருக்கேன். இந்த வடலூர் சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, கோழி, இது இந்த மூணு சந்தையுமே இங்கே நடக்கும். இப்போ கோழின்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்துட்டு நம்மளுக்கு கின்னி கோழி, வான்கோழி, இது போல் கோழிகள் எல்லாமே நடக்கும் அந்த சந்தை. இந்த கோழி சந்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வடலூர் இந்த நாள் ரோட்லேயே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடலூர் போகிற வழியில் அங்கேயே நடக்கும். ஆனால் இந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நடக்கும். இப்போ நம்ம வந்து வடலூர்லேருந்து இறங்கி இப்போ ஒரு லெஃப்ட் சைடில் கடலூர் போகிற ரோட்டில் இப்படி போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு பிரியும். அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும். இங்கே மாட்டுக்குன்னு ஒரு இடம், அதே போல் ஆட்டுக்குன்னு ஒரு இடம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேட்டில் இருக்குது, எப்படி இருக்குது, என்னென்ன ரகங்கள் மாடெலாம் விற்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் உங்கள் பேர்? பேர் ராஜவேல், புருவருப்பூர். என்ன ஊர்ண்ணா? புருவருப்பூர். புருவருப்பூர். மாடு வாங்க வந்துருக்கீங்களா, விற்க வந்துருக்கீங்களா? விற்க வந்துருக்கேன். என்ன ரகம் மாடுனது? என்ன ரகம் மாடுனது? மாடு ரகமா? ஒன்று காங்கங்கால, ஒன்று மூளைக்காட்டுமா. எவ்வளோண்ணா இது? நாங்கள் 60,000 விற்கிறது. 60,000 வந்துருக்கு. வண்டி மாடுங்களா, ஏரோட்டர் மாடுங்க? ஏரோட்டர் மாடு. ஏரோட்டர் மாடு. இது இந்த பல்லுலாம் சொல்லுவாங்கண்ணா, எத்தனை பல்லுண்ணா இதெல்லாம்? பல்லு 8 பல்லு தான் இருக்கும். 8 பல்லு மாடு. மாடு கடைசியாக எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா? ஒரு முன்ன முன்ன 1-2 கம்மியாக வந்தால் அதை கொடுத்துருவோம். உங்க பேர் என்ன? என் பேர் பாக்யராஜ். எங்க தானே வரீங்க? மீன் சுருட்டி. மாடு வாங்க வந்துறீங்களா, விற்க வந்துறீங்களா? மாடு விற்கிற மாடு. விற்கிற மாடுங்களாண்ணா. என்ன மாடுனா வச்சிருக்கீங்க? இது சிந்து பஸ். சிந்து பஸ். என்ன ரேட்டுண்ணா வருது? ரேட்டு 35,000. 35,000. மாடு சனியா இருக்குங்களா? மாடு சனியா இல்ல. வரட்டு மாடு. வரட்டு மாடுங்களாண்ணா. கண்ணு போட்டா எவ்வளோண்ணா பால் கறக்கும் லிட்டரு? கண்ணு போட்டா 6-4 கறக்கும். 6-4 கறக்கும். 10 லிட்டர் ஒரு நாளைக்கு. இந்த பல்லுலாம் எப்படிண்ணா, எத்தனை பல்லு இருக்கு? பல்லுலாம் எத்தனை பல்லு இருக்கு? பல்லு 6 பல்லா இருக்குங்க. 6 பல்லு. இப்போ இது எத்தனை எத்தனை கண்ணுக்குட்டி போட்டிருக்கு? கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி எத்தனை கண்ணுக்குட்டி தெளிவு போட்டிருக்குண்ணா? கண்ணுக்குட்டி 2 கண்ணு போட்டுருக்கு. 2 கண்ணு போட்டுருங்களாண்ணா. கடைசியாக எவ்வளோ கண்ணு தருவீங்க? கடைசியாக ஒரு 15 ஒரு 35 தான் கொடுக்குறாங்க. 35 தான் தருவீங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்லா தெம்பா சத்தான பணம் இருக்கு. ஆனால் உங்க நீங்க வியாபாரிங்களாண்ணா? வியாபாரி. வியாபாரி தானே. உங்க ஃபோன் நம்பர் என்ன? 95 96 66 19 06 72. சப்போஸ் நம்ம சேனல்ல அரைச்சும் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட மாடு வாங்கி தர்சனம் தரீங்களாண்ணா? ஓகே. ஆனால் உங்க பேர்? மலரம்மா. எங்க தானே வரீங்க? குறிஞ்சிப்பாடி. குறிஞ்சிப்பாடிங்களா? மாடு வாங்க வந்துறீங்களா, விற்க வந்துறீங்களா? விற்க வந்துருக்கேன். விற்க வந்துறீங்க. என்ன ரகம் மாடுன்னு வச்சுறீங்க? இது வந்து கீரை. கீர் ரகம். ஆமாம். ஆ, பசு மாடுங்களா? எதை போயிட்டு கீர் இருக்கிறா சார்? சென மாடுங்களாண்ணா? அது சென மாடு இல்லை, இது வெட்டு மாடு. வெட்டு மாடு தான். அந்த மாடுன்னா? இது வந்து இப்போ தான் ஊசி போட்டிருக்கு, அது கேரண்டாக சொல்ல முடியாது. ஆ, இது இது என்ன ரகம் மாடுனா? இது வந்து சிந்து மிச்சர், ஜர்ஜில் வந்து சிந்து மிச்சர். ஆ, ஜர்ஜி தானே வச்சுக்கான். ஏ, இது எவ்வளோண்ணா ரேட்டு? இதா, இது ஒரு 17,000 குறையாம. எவ்வளோண்ணா? 17. 17ங்கண்ணா. எத்தனை பல்லுண்ணா இருக்குது? இது வந்து 4 பல்லு. 4 பல்லு. 4 பல்லுனா இலை மாடு தான். ஆமாம். இலை மாடு 17ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான். ஆமாம். சுவிசத்தெல்லாம் கரெக்டாக இருக்குங்களாண்ணா?
சுழி சுத்தலாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு. அந்த இந்த மாடு எப்படின்னா இந்த கிரு கிராஸ், கிரு ஆமாண்ணா, கிரு வந்து பல்லு, அதுவும் நாலு பல்லு நாலு. ஆமா, எவ்வளோ ரேட்டு இது, எவ்வளோ ரேட்டு? அது வந்து 16 ரூபா வரும். 16 ரூபா. ஸோ நீங்கள் வடலூர் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவே வாங்கிக்கலாம். இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா 16-17 வந்து விலை கம்மியாக தான் இருக்குது. வியாபாரம் வீட்டுக்கு தேவை மாடு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வடலூர் சந்தை. அண்ணா உங்கள் பேர்? நெப்போலியன். எங்கே தானே வரீங்க? பாலூர்லேருந்து வரோம். நீங்கள் வியாபாரிங்களா இல்லை மாடு வாங்க வந்துறீங்களா? வியாபாரி. வியாபாரி மாடு இங்கே வாங்கிட்டு போய் விற்பீங்களா எப்படின்னு? வாங்கிட்டு போய் வைப்போம், மாடு வாங்கி இங்கே ஏஜென்ட் வந்து இங்கே விற்போம். சரிங்கண்ணா, உங்கள் ஃபோன் நம்பர்ண்ண? எங்கள் நம்பர் 90-95-26-59 இன்னைக்கு மாடு 45 மாடு வந்து வாங்கிக்கிறீங்களாண்ணா? ஆ, வாங்கிருக்கிறோம். மாடு அங்கே வந்து விற்போம். இங்கேயும் இப்போ மாடு விற்க, இப்போ கழுவுற மாடு விற்க வந்துடுறீங்க. என்ன ரக மாடுன்னு வச்சுருங்க? இப்போ இது வந்து சிந்து மிச்சர் மாடு வச்சுக்கிறோம். சிந்து சிந்து மிச்சர் சென மாடுங்களா? அது இல்லை, கை மூலியம். ஆ, எத்தனை பல்லுண்ணா இதுக்கு? 4 பல்லு. 4 பல்லு எவ்வளோண்ணா ரேட்டு? இது ரேட் 22 ரூபா சொன்னோம். 22. கடைசி எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணது? கடைசியாக 18 ரூபா தான் கொடுத்துருவோம். 18? சந்தை நிலவரம் அப்படியே கொஞ்சம் கம்மியாக தான் வந்தோம். கம்மியாக தான் இருக்கு. ஆமாம், வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வியாபாரம் கிடையாது, வாரம் அப்படியே கொஞ்சம் கம்மியாக தான் ஓடினுக்குது. ஸோ எந்த டைமில் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம விலை கம்மியாக வாங்கலாம்? அதெல்லாம் சந்தையில் 10 மாடு கம்மியாக வந்துட்டா அதிகமாக விட்டு வாங்க வேண்டியதாக வரும். நிறைய மாடு வந்தால் 10 ரூபா கம்மியாக வாங்கலாம் மாடு. இல்லை பொதுவாக இந்த மாதம் அப்படின்ட்டுல என்னென்ன ரக மாடு எல்லாம் வரும்? எப்படி பசு மாடு வரும், ஒழவு மாடு வரும், இந்த காலக்கண்ணுவ ஜாதி கை மூலியம் கண்ணு குட்டுவெல்லாம் வரும். இந்த மாடு நம்ம பார்த்து வாங்குறோம், பசு மாடுலாம் என்னென்ன இதை பார்க்கணும்? இங்கே பார்த்து வாங்கினா மாடு சுழி சுத்தம் பார்க்கணும், பல்லுவா பார்க்கணும், காம்பு கட்டு நல்லா இருக்கா பார்க்கணும். இப்போ இந்த காம்பு கட்டுலாம் நம்ம வந்து பால் எப்படி அதிகமாக கறக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது? அது பால் சந்தையில் வாங்கும்போது செலுத்த மாதிரி கூட வரும், கம்மியாக இருக்கும். சந்தையில் வாங்கும்போது நம்ம செலுத்த மாதிரி கறந்துடுவோம், செலுத்த மாதிரி கறக்காது நின்று போகும். ஆமாம், அதுதான். அது எப்படி கறக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை அது இளங்கண்ணு மாடு வாங்கணும். இளங்கண்ணு மாடுனா இளங்கண்ணுன்னா எப்படி அந்த பல்ல பார்த்து? இலங்கன்னா கண்ணு குட்டி போட்டு ஒரு 10-24 கண்ணு, ஒரு 30 கண்ணு அப்படி வாங்கினா ஒரு 3-2 வரும், 4-3 வரும். கை மூலம் வாங்கினா ஒரு 1-1.5-2-3 அப்படிதான் இருக்கும் கை மூலியமெல்லாம். இப்போ மாடு அது மாதிரி பல்லு பார்த்து வாங்குறோம்னால, மாடு பல்லு பார்த்து வாங்குறோம்னா 4 பல்லு 6 பல்லுங்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி நம்ம பார்த்தா தான் வந்தாங்க? பல்லு ஃபர்ஸ்ட் 2 பல்லு இருக்கும், அப்புறம் 2வது 4 பல்லு வரும், 2 பக்கம் சின்ன பல்லு இருக்கும். வீங்க வியாபாரிங்களா நீங்கள்? இல்லை, வீட்டில் வளர்த்தது. வீடு வளர்த்தது மாட்டு மாடு விற்கிறதுக்காக விற்கிறதுக்காக வந்துருக்கு. விற்க தான் வந்துருக்கீங்கண்ணா. என்ன ரக மாடு வச்சுருங்க? இது இது சீம மாடுன்னு சொல்லுவாங்க. சீம மாடு. இது சனிங்களாண்ணா? ஆ, சென மாடு. சென மாடு. எத்தனை மாதம் சனண்ணா? ஒரு 15 நாளில் போட்டுருங்க. 15 நாளில் கண்ணு போட்டுருவோம். எவ்வளோண்ண ரேட்டு இது? ஒரு 33-34 ரூபா போனால் கொடுத்துருங்க. 33 ரூபா. ஃபைனலாக எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா? ஃபைனலாக ஒரு 33. இப்போ கண்ணு போட்டால் எவ்வளோ லிட்டர் பால் கறக்குது? 3 லிட்டர் கறக்கும். 3 லிட்டர் காலைல 3, சாயந்தரம் 3, ஈவினிங் 3. சரி சரி சரி. உங்கள் பேர் என்ன? தனசேகர். தனசேகர். நீங்கள் மாடு வாங்க வந்துட்டு விற்கிறீங்களா? வியாபாரிங்களா? வியாபாரி தான். வாங்கி வைப்போம். வாங்கி விற்கிறீங்க. இப்போ என்ன வாங்கிறீங்களா நீங்கள் மாடு தான்? இல்லை, வாங்கலை. அப்புறம் தான் வாங்கலை. என்ன ரேட்டுண்ணா மாட்டெலாம் எப்படி போகுது நீங்கள் சந்தை? எல்லாம் பாலுக்கு தகுந்த மாதிரி தான். எல்லாம் மாடு இருந்தால் 10 ரூபா கூட, வயசான மாடு இருந்தால் 10 ரூபா கம்மியாக, அவ்வளோதான். நீ வெள்ளெல்லாம் வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. ஆ, ஏன்னா இந்த பொங்கல்லாம் அந்த டைமில் அதிகமாக இருந்துச்சு. அதிகமாக இருந்ததுனால மாடு நிறைய வந்ததுனால 10 ரூபா கம்மியாக இருக்குது. இப்போ ரேட்டு கம்மியாக கம்மி தான், ரேட்டு கம்மி தான். இப்போ நம்ம வீட்டுக்கு மாட்டு வாங்கினா என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கணும்?
பால் நல்லா கறதுன்னு பாக்கணும், காம்பு நைஸா இருக்கான்னு பாக்கணும், பல்லு சேர்ந்திருக்கான் சுழி சுத்தம் பாக்கணும், பல்லு சேர்ந்திருக்கான்னு பாக்கணும். பல்லு சேர்ந்திருக்கான்னா எத்தனை பல்லு? மாடு இல மாடு சேர்ந்துடுச்சுன்னா கொஞ்சம் ரெண்டு கண்ணு மூணு கண்ணு கூட்ட மாடு, ரெண்டு பல்லு நாலு பல்லுனா இல மாடு. நாலு பல்லு ரெண்டு பல்லாம் வாங்கலாம் வாங்கலாம், ஆறு பல்லாம் வாங்க கூடாது அதையும் வாங்கலாம். சுத்தமா பல்லு கட்டையா இருக்கும் அந்த மாதிரி வாங்க கூடாது வயசான மாடு. பல்லு கட்டையா இருக்கிறத வாங்க கூடாது வயசான மாடு. சரி சரி. உங்க பேரு? என் பேர் கோபாலகிருஷ்ணன். எங்க இருந்து வரீங்க? நாங்கள் புரங்கணி. மாடு வாங்க வந்துருக்கோம், விற்க வந்துருக்கீங்களா? விற்கிறதுக்கு வந்துருக்கு. ஸோ வீட்டில் இருந்த மாடு? ஆமாம், வீட்டு மாடு, வீட்டில் வளர்த்தது. என்ன ரகம் மாடுனது? இது என்ன ஜெர்சி ஜெர்சிங்களா? ஆமாம். கண்ணு என்ன கண்ணது? காலக்கண்ணு. காலக்கண்ணு. ம், கண்ணு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுண்ணா? நாலு மாதம் ஆகுது. நாலு மாதம் ஆகுது. எவ்வளோ லிட்டர் பால் கறக்குண்ணே? 25 ரூபா சொல்றோம். பால் எவ்வளவு லிட்டர் கறங்க? பால் 2.5 கறக்கும். 2.5 ஒரு வேளைக்கு? ஆமா, ஒரு வேளைக்கு. எவ்வளவு ரேட் இது? நாங்க 25 ரூபா சொல்றோம். 25 ரூபா கொஞ்சம் விலை கம்மியா தான் கேக்குறாங்க. எவ்வளவுக்கு கேக்குறாங்க? அவங்க எல்லாம் ஒரு 25 கம்மி பண்ணி கேக்குறாங்க. 20 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 20 ரூபாய் கேக்குறாங்க. நீங்க எவ்வளவு வந்தா தருவீங்க கடைசியா? நாங்க இன்னும் ஒரு 1000 ரூபாய் மேல வந்தா கொடுப்போம். 21, 22. பல்லு எல்லாம் எப்படினா எத்தனை? நாலு பல்லு இருக்கா? ஆறு பல்லுங்களா? அரை வயசு மாடு தான். ஒன்றும் வயசு ஆகல. அரை வயசு மாடு. ஐயா உங்கள் பேருங்க? ஐயா சுப்பிரமணியம். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் சீர்பாளையத்துல வரோம். மாடு வாங்க வந்துருங்க, விற்க வந்துருங்களா? ஐயா விற்க வந்துடும். விற்க வந்துருங்க. வீட்டு மாடுங்களா? அது வீட்டு மாடு தான். என்ன ரக மாடுங்க ஐயா? அது கீரு. 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 அதுக்கு முந்தைய சிந்து கிராஸ் கீருன்னு பேர் இருக்கு. சிந்து கிராஸ் கீரு. என்ன கண்ணு விட்டீங்க ஐயா? அது பசங்க கண்ணு விட்டி. பசங்க ஒட்டை கண்ணு விட்டுறான். ஆ, இடையில கண்ணு விட்டி. எவ்வளோ லிட்டர் பால் கறக்குங்கய்யா? அது 6-7 கறந்தது. இப்போ 3 லிட்டர் கறக்குது. மூணு ஒரு வேலைக்கு? ஒரு வேலைக்கு 6-7 லிட்டர் அப்போ கறந்தது. இப்போ தலைச்சன கண்ணில் இளங்கண்ணில் இப்போ 3-3 தான் கறக்குது. 3-3 தான் கறக்குது. இப்போ இது கண்ணு போட்டு எத்தனை நாளுங்க ஆச்சு? 4 மாதம் ஆகுது. 4 மாதம் ஆகுது. என்ன ரேட்டு இது? என்ன ரேட்டுங்க? 35 ரூபா சொல்கிறேன் வேலை. எவ்வளோ கேட்குறவங்க கேட்க வேண்டாம். இல்லை எவ்வளோ விலையும் கேட்டிருக்காங்க. அங்கே 27 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 27 ரூபா கேட்குறாங்க. ஸோ கடைசியாக எவ்வளோ வந்தால் தருவீங்க? 30 ரூபா தாண்டி வந்தால் கொடுப்பேன். 30 ரூபா தாண்டி வந்தால்? ஆமாம். இப்போ 30 ரூபாய் கேட்டாங்கன்னா தருவீங்களா? 30 ரூபாய் தாண்டினா தான். 30 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருக்கான். சரி சரி சரிங்க ஐயா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாட்டுக்கு தேவையான கயிறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில் விற்கிது. பார்த்தாலே தெரியும். கைக்கவுரு, கைக்கவுரு, மூக்கணாங்கயிறு, அதாவது இந்த மோர் செண்டு, சலங்கை, மணி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே விற்கிது. ஸோ சந்தைக்கு வரவங்க இந்த சாட்டை, இது போல் கயிறு, வரி கயிறு மாரி எல்லா கயிறுமே இங்கே இருக்குது. நூலு கயிறு, நைலான் கயிறு, மணிலே பல விதமான மணி, மூக்குணாங்கயிறு, மோர் செண்டு, இது எல்லாமே விற்கிது. சங்கு. ஸோ நீங்கள் வரீங்க இந்த சந்தைக்கு அப்படின்னா மாட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இங்கே வாங்கிக்கலாம். அக்கா அந்த மணிலாம் என்ன ரேட்டுங்க? அங்க மணிலாம் என்ன ரேட்டுக்கா? ஜோடி 500 ரூபாங்களா? இந்த சின்ன மணில, இந்த சின்ன மணிலாம் எவ்வளோக்கா வரும்? 50 ரூபா. அது என்னக்கா ரேட்டு? எந்த இது? 90. ₹60 ₹70 ₹80 ₹90 ₹100.